சற்று முன் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போட்டோ ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்புல இருந்து கசிஞ்சிருக்கு. சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறோம். என்ன சீன்ல இருந்து கசிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ கடைசி வர பாருங்க. வீடியோலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர். தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு. தீபாவளினாலே பட்டாசு தான், பட்டாசுனாலே சிவகாசி தான். இந்த வாட்டி தலைவருடைய ரசிகர் பாண்டியராஜ் அவர்கள் லியோ பட்டாசு கடைன்னு 10 வருஷத்துக்கு மேல சிவகாசில வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பட்டாசு வாங்குங்க. சின்ன பட்டாசுல இருந்து பெருசு வர எல்லாமே சரி, தரமான பட்டாசு சரியான விலையில வந்து கொடுக்கறாரு. நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாரு. நம்ம சேனலோட பேர் SRFC சொல்லுங்க. இன்னும் நிறைய பரிசு பொருட்களும் கொடுப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன் பண்ணிட்டா போதும், வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்லயே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணி பட்டாசு வாங்கி தீபாவளியை கொண்டாடுங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்திற்கான ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சரி, சென்னையில் உள்ள ஆதித்யராம் பிலிம் சிட்டில வந்து நடைபெற்று இருக்கு. சோ இந்த படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிக்க போறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெஸ்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காரு. இன்னும் சில நாட்கள்ல திரும்ப அவர் வந்து ஷூட்டிங்க்கு வந்து போயிடுவாரு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ இப்ப வந்து கசிஞ்சிருக்கு. ஆனா இது இப்ப நடந்த இது இல்லங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ரெஸ்ட்ல வந்து இருக்காரு. சோ அவர் வந்து ஷூட்டிங்ல இருந்தப்போ யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்திருக்காங்க போல. சோ இந்த ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த கெட்டப்ல வந்து இருக்காரு. இந்த கெட்டப் வந்து நான் வந்து இந்த போட்டோ ஷேர் பண்றது காரணம் வந்து இந்த போட்டோ ஆல்ரெடி சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அன்னைக்கு ஷூட்டிங் டே ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தலைவர் வந்து அந்த ரக்கடு ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி அதே போட்டோனால தான் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ வந்து அதே இதுல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஷூட்டிங்க்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வந்து அவருடைய டெக்னீஷியன் சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ சம் ஆஃப் மெம்பர்ஸ் தலைவருக்குன்னு இருப்பாங்கல்ல அவங்களோட சேர்ந்து படையப்பால வந்து தலைவர் அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் நடந்து வர அதே ஸ்டைல்ல வந்து இதுல வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு தலைவர். அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கை எடுத்துட்டு வந்து கும்பிடுறாரு அவருடைய அந்த ஸ்டைல் லேட்டு. ஸோ அந்த ஒரு போட்டோ வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்போ வந்து லீக் ஆகி செம வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ட்விட்டர் போன்ற எல்லா இடத்துலயுமே சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் சில நாட்கள்ல வந்து திரும்ப வந்து ஜெயிலர் படத்திற்கான ஷூட்டிங்ல வந்து கலந்துப்பாரு. ஸோ இந்த படத்திற்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரை இப்போ வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது. இன்னும் சில நாட்கள் தான் வந்து ஷூட்டிங் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு திரும்ப வந்து டீம் அப்படியே ஹைதராபாத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் இன்னும் சில சீன்ஸ்லாம் வந்து அங்கே வந்து எடுக்க வேண்டியது இருக்கு போல. அதெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கெட்டப் ஆல்ரெடி வந்து சன் பிக்சர் ரிலீஸ் பண்ண அதே கெட்டப்னால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த கெட்டப்பை பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்டைலான நடை அதுவும் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல, இது வந்து படத்துல இல்ல படப்பிடிப்புல. சோ அது எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.